ஜாய்புத்தன் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏ மனிதா, கவலையும் கண்ணீரும் உன்னை நெருங்குகிறதா? கவலைப்படாதே, கடவுள் உன்னை நெருங்குகிறார் என்பதை புரிந்து கொள். இந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள், உங்களை வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அன்னைக்கே சொல்லிருக்காங்க சார். கடன் அப்படிங்கிறது அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சொல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன் பண்ணி தினம் தினம் கடன் வேணுமா உங்க வீட்டுக்கே வந்து தரோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். வாங்கும் போது நல்லதான் இருக்கு, ஆனா திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் பல பிரச்சனைகள் பூகம்பங்கள் எழுது. கடன் தீர வழி சார். இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா, ஒரு மனித வாழ்க்கையில கர்ம கடன், யாருக்கு கர்ம கடன் அதிகம் இருக்கிறதோ அவர் தான் வாழ்வியல்ல கடனையும் பெறுகிறார்கள். ஒரு அடிப்படையில நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளை பொறுத்தளவுல பணம் ரீதியாக ஏற்படுவதை மட்டும்தான் நாம் கடன் என்று முடிவு செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நாம் அடைவதற்கு, நம் வாழ்வில் எதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு நாம் தவிக்கின்றோமோ அது அனைத்துமே நம்மளுடைய வாழ்வுல உள்ள ஒருவித கடன் தான். அப்ப இந்த இடத்துல கர்மாவிடம் நாம் கடன் பெறுகிறோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய மனமும் செயலும் ஒரு நிமிடமாவது இங்கு தத்தளித்தே தீரும். அப்ப நான் அடிக்கடி சொல்லியிருக்க, கர்மக்காரகன் என்ற விதிக்காரகன் என்பவர் யார் அப்படின்னா சனி. இந்த சனியை நமக்கு நல்லபடியாக இயக்கக்கூடிய சுப கோள்கள் அமைய வேண்டும். இந்த சுப கோள்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் சுப கர்ம கடனை வாங்கி வந்திருக்கிறார் என்பது அர்த்தமாகிறது. அதே சனி பகவான இயக்க விடாது, பாப கோள்கள் தொடர்பு பெறும் நேரத்தில் அந்த இடத்துல சனி பகவானால் கொடுக்க வேண்டிய பலனை நிச்சயமாக கொடுக்க முடியாது. இந்த இடத்துல விதி கொடுப்பினையை நிர்ணயிப்பதுல வந்து ராகுவுக்கும் கேதுவிற்கும் அதிக பங்கு உண்டு என்பதை நாம் நிறையவே பேசியிருக்கிறோம். ராகு கேது பத்தி எந்த அளவுக்கு தெளிவை கொடுக்க வேண்டுமோ கொடுத்தாச்சு. அப்ப இந்த இடத்துல ஒரு மதி கொடுப்பினை, மதி கொடுப்பினை அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உடலால செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த இடத்துல கடன் என்ற ஒரு காரகம் மனித உடல் மனதுல தான் பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு வழியில் கடன் பெறும் பொழுது கட்டாயமாக அதை தீர்ப்பதற்கு அவர்கள் கடினப்படுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்வேன், பிரபஞ்ச பேரா நிறைந்தது அப்படின்னு. அந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய உடலுக்கும் இந்த கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பிற்கும் திதிக்கும் ஒரு தொடர்பு நிறைய இருக்கிறது. அப்போ ஒரு சில காலகட்டங்களை நாம வந்து பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அதுல வந்து சிறப்பான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதுல வந்து மைத்ர முகூர்த்தம் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒண்ணு இருக்கிறது. அது நம்ம அடிக்கடி நம்ம அது வரும்பொழுது நான் லைவ்ல சொல்றேன், இப்போ மைத்ர முகூர்த்தம் இல்லை. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல நம்ம கடன் ஒரு குறிப்பிட்ட ஹோரையில் குறிப்பிட்ட திதியில் நாம தீர்க்கும் பட்சத்தில் அது நமக்கு படிப்படியாக ஏதாவது ஒரு வழியில் குறைந்துவிடும். இது அனுபவ உண்மை. அப்ப இந்த இடத்துல நாம செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஹோரையில நம்ம என்ன பண்ணணும்னா கடனை தீர்க்கிறதுக்கு முற்படணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பிரதோஷம் வரும் காலத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு சிறு தொகை, முழுமையான விஷயம் கிடையாது, ஒரு சிறு தொகையை கொடுத்தாலே அது படிப்படியாக குறைந்துவிடும். அதுக்கப்புறம் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் உருவாகி விலகும் நேரத்தில், அதாவது கரெக்டா கிரகணம் முடிகிற காலத்தில் அந்த 20 நிமிடம் இருக்கிறது அல்லவா, அந்த 20 நிமிடத்தில் நாம் கடனை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கடன் விரைவாக தீர்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய கடனை இந்த செவ்வாய் ஹோரையில நம்ம கொடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா சனிக்கிழமையும் திரையோதசி திதியும், ஞாயிற்றுக்கிழமையும் திரையோதசி திதியும் இந்த நேரத்தில் எல்லாம் நாம் கடனை கொடுப்பதற்கு முற்படும் பொழுது அதுல
மாதத்துல குறிப்பா கொடுக்கணும்னா செவ்வாய் உரையை மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப இத்தனை திதிகள் இத்தனை கிழமை சொல்லியிருக்கேன். அதுல இந்த குறிப்பிட்ட விஷயத்துல இந்த செவ்வாய் உரையில நீங்க கேலண்டர் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு தான் நம்ம வந்து கையில போயிட்டு நேரா கொடுக்கணும்ன்ற அவசியம் இருந்தது. இன்னைக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபரே இருக்கிறது. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கரெக்டா அந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளை அறியாமல் அது பிரபஞ்சத்தில் பதிவாகி இந்த திதியினுடைய தன்மை தோஷங்களுடைய இது இப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னா இந்த ராகு கேது வந்து பரிகாரமாக கூடிய நேரங்களும் காலங்களும் அப்ப இந்த இடத்துல தோஷங்கள் ஏனா பிரதோஷம் என்பது நம்மளுடைய தோஷத்தை தீர்ப்பது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அடிப்படையில நம்ம பிறவியால் வாங்கி வந்திருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் நேரம் ஆதலால் அந்த நேரத்துல நமக்கு தோஷமா இருக்கிற கடனை நம்ம தீர்க்கும் பொழுது கட்டாயமா அதிலிருந்து 100% வெற்றி பெறுகிறோம் என்பது என்னுடைய அனுபவ உண்மைமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேம் யார் பேசுறீங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேங்க சொல்லுங்க நம்பர் வீடி கேக்கணும் மேம் சொல்லுங்கமா அவருடைய பெயர் வேலுசாமி சித்திரை நட்சத்திரங்க துலாம் ராசி ஓகே டேட் ஆஃப் பர்த் அம்மா 1985 அம்மா தேதி மற்றும் இன்னொரு தடவை சொல்லுங்க 14/10/1985 ஓகே 14/10/85 ஓகேமா பிறந்த நேரம் என்ன கேக்கணுமா இன்னைக்கு இதற்கான தீர்வுகள் தென்கிழக்கு சார்ந்த ஏதாவது கழிவு நீர் தொட்டியோ கழிவறையோ இருக்கிறதா இல்ல ஏதாவது தென்கிழக்குல படிக்கு கீழே ஏதாவது வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி நீர் சார்ந்த பொருள் ஏதாவது வச்சிருக்கீங்களா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சனியினுடைய இணைவு இருக்கிறது இது என்ன பண்ணுனா வீட்டுல பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான உபாதைகளையும் அதே சமயத்தில் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொன்பொருள் நகைகள் அடகு போக வேண்டிய சூழல்களையும் குடும்பத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு மாறுதலான சண்டைகளையும் அது ஏற்படுத்தும் குறிப்பாக பெண்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது பெண்கள் வீட்டில் நிம்மதி இல்லை என்றாலே அந்த வீட்டில் லக்ஷ்மி இல்லை சுக்கிரன் இல்லை அப்ப சுக்கிரனுடைய பகுதியான தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அது நல்லா தெரியறது ஜாதகத்துல அதனால தென்கிழக்க சரி பண்ணுங்க ஸ்ரீரங்கத்துல வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரையில போயிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்க நிச்சயமாக சுபிக்ஷமான பலன் நடைபெறும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க சொல்லுங்க மணிக்கு யாருக்காக கேட்க போறீங்க ஓகே உங்க மகனுடைய பெயர் சொல்லுங்க மகேந்திர குமார் டேட் ஆஃப் பர்த் 28/11/90 கவலையப்படாதீங்க கூடிய விரைவிலேயே கெட்டி மேளம் கை கொடும் சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவானை வந்து சனி தன்னுடைய பலமான பார்வையில் பார்க்கிறாரு கேதுவும் பலமான பார்வையில பார்த்துட்டு இருக்கிறாரு முதல்ல பையன் திருமணத்திற்கு வந்து முன் வராராமா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா அவர் கொஞ்சம் மன ரீதியான நிறைய உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்காருமா தேவையில்லாத சிந்தனைகள் அவருடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கிறது சரிங்களா மனம் இப்பொழுதைக்கு அவருக்கு தெளிவா இல்ல
அதனால ஒரு நிமிடத்துல சொல்லக்கூடிய முடிவை இன்னொரு நிமிடத்துல அவர் மறுத்துடுவார். இரண்டாவது என்னன்னா, சுக்கிரன் வந்து சனி பலமா பார்த்தாலே அதுவும் கேது பார்க்கும் பொழுது கட்டாயமா வந்து அங்க தாமத திருமணத்தை ஏற்படுத்துது. இதற்கு நீங்க பரிகாரமாக என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில ஏலக்காய் மாலை கொண்டு சாற்றி வழிபாடு செய்து சீக்கிரமா நல்லபடியா முடியணும்னு ஆண்டாள் நாச்சியார்கிட்ட வழிபடுங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் இருக்குமா, பயப்பட வேண்டாம். சனி சுக்கரனுடைய சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடையாது. அதிலும் குறிப்பா நீங்க சமையலறையில மகாலட்சுமியினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல புதிய மகாலட்சுமியினுடைய வருகை இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஓகே சார், நாங்க வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி சொன்னீங்க சார். நாங்க கொடுத்த பணம் எப்ப சார் எங்களுக்கு திரும்பி வரும்? நிச்சயமாமா, நம்ம கிட்ட பணம் வரணும் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து சுக்கிரனும் புதனும் லாபமாக அமைய வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல புதன் என்பதுதான் லாபம். அப்ப இந்த இடத்துல ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல புதன் பலகீனமாக இருக்கும் பட்சத்துல கட்டாயமாக அவருக்கு அந்த பணம் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகளை இது வந்து என்ன பண்ணுதுன்னா, லாபகரமாக இருந்தா நிச்சயமா வந்துடும். புதன் கேதுவோடோ புதன் சனியோடோ சம்பந்தப்படும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பணம் அவரை திரும்ப பெறுவது ரொம்ப கடினமாகும். இதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது திருப்பதி தாமா. திருப்பதி பெருமானை பௌர்ணமியிலோ அஸ்தமி அஸ்த நட்சத்திரம் வரும் காலத்திலோ நாம சென்று வழிபடும் பொழுது நிச்சயம் வராத பணமும் வந்து சேரும் என்பதுதான் அடிப்படையான உண்மைமா. சரி, பணம்ங்கிற மூன்று எழுத்து மறையிற இடத்துல தான் கடன்கிற மூன்று எழுத்து இழ தொடங்குது இல்லைங்களா? நாங்க எல்லார் கையிலயும் நிறைய செல்வம் இருக்கணும் சார், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமாமா, அதாவது இந்த இடத்துல செல்வம் என்றாலே திருமகள் என்ற அர்த்தம். திருமகள் என்றாலே உச்ச சுக்கரன், அதாவது மலர்ந்த தாமரையில் அமர்ந்திருப்பவள். மலர்ந்த தாமரை உச்ச சுக்கரனுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மலர்ந்த தாமரையினுடைய அடிப்படை தத்துவமாக நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னா, அஞ்சரை பெட்டி தான் இருக்கிறது. சரிங்களா, அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டிக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. ஏன்னா பெண்கள் என்றால் சுக்கரன். சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கரன் காரகத்தையே நம்ம வந்து தொட்டு இருக்கும் பொழுது, அது சமையலறை சுக்கரன் காரகத்தை தொடும் பொழுது அது மிக சிறப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் பண ஈர்ப்பு விதி சரியாக இருக்கணும்னா எல்லோருடைய வீட்டிலையுமே அஞ்சரை பெட்டியினுடைய அமைப்பு இருக்க வேண்டும். இந்த அஞ்சரை பெட்டியை நம்ம வாங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல அஞ்சரை பெட்டியில அடியில வந்து முதல்ல ஒரு மஞ்சள் பட்டு துணி போடுறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, மருதாணி தண்டு அல்லது மாதுளை தண்டு, மருதாணி மாதுளை இரண்டும் இருந்தாலே மிக சிறப்பு. இதனுடைய தண்டு அதாவது நடுப்பகுதி, அதாவது சாதாரணமான ஒரு விரல் அளவு இருக்கக்கூடிய தண்டுகளை அந்த மஞ்சள் துணிக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும். அதற்கு பிறகு நமக்கு அஞ்சரை பெட்டினா அஞ்சு அறை இருக்கிறது, அதுல நிறையவே இருக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம், ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா சோம்பு, அதற்கு பிறகு இன்னொரு அறையில வந்து கிராம்பு, இன்னொரு அறையில வந்து பாத்தீங்கன்னா மருதாணி விதையும், அதே சமயத்துல அதற்கு அடுத்தபடியா வெள்ளை மொச்சையும் தாமரை விதையும் நம்ம கலந்து வைத்திருக்கிற மாதிரி இருக்கணும். இதுல நம்ம ஏலக்காயும் கட்டாயமாக இருக்க வேண்டியது அவசியம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே சுக்கரனுடைய காரகம் தான். மிக்சிங்கா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இதுல நாம அன்றாடம் அதாவது சமைக்கக்கூடிய இடத்துல நம்ம வெந்தயத்தை பயன்படுத்துவோம், கிராம்ப் பயன்படுத்துவோம், அல்லது வந்து ஏலக்காயை பயன்படுத்துவோம். இது எதையாவது அந்த வீட்டினுடைய பெண், முக்கியமா சொல்ற சர்வன்ட் கிடையாது, வீட்டினுடைய பெண். சரிங்களா, வீட்டினுடைய பெண் சமையலறையில் இதை எடுத்து பயன்படுத்தும் பொழுதும், அது போல ஒரு தொகை ஏதாவது அந்த இடத்துல அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள ஏதாவது ஒரு தொகையையோ அல்லது ஏதாவது ஒரு கோல்டு காயினோ அல்லது ஏதாவது ஒரு வெள்ளி காயினோ நம்ம வைத்து அதுல நம்ம அன்றாட வரவு செலவுகளை வைத்து பயன்படுத்தும் பொழுது அந்த வீட்டுல நிரந்தரமான லட்சுமி வாசம் இருக்கும். ஏன்னா ஒரு பெண் ஒரு நாளைக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தலைவாசல், குங்குமம், கணவனுடைய பாதம், துளசி மாடம், அடுப்பு, ஐந்தரை பெட்டி, இதுல எல்லாத்திலையுமே சுக்கரன் இருக்கார். இதை எல்லாத்தையுமே ஒரு பெண் சுத்தமாக இருந்து தொடணும். அப்படி தொடும் பொழுது அவரிடத்தில், ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் மகாலட்சுமி இருக்காங்க, இந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கிறதுனால இதை எல்லாம் நாம் தொடும் பொழுது அப்பெண் சுக்கரனுடைய முழு ஈர்ப்பு விதியை பெறுகிறார். அந்த ஈர்ப்பு விதியினுடைய தன்மை அந்த வீட்டுல மகிழ்ச்சியையும், ஏன்னா மகிழ்ச்சி தான் மகாலட்சுமி இருப்பதனுடைய மிகப்பெரிய அறிகுறியே. சோ மகிழ்ச்சியையும் அந்த இடத்துல மிகப்பெரிய பண ஈர்ப்பையும் அது இரட்டிப்பாக ஏற்படுத்தும். இதையும் நான் முன்பு சொன்ன இந்த திதி ரகசியத்தில் கடனை தீர்க்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்வில் நிச்சயமாக கடன் என்ற ஒரு நிலை இல்லாமல் அவருடைய வாழ்வு மிக சிறப்பாக மாறும் என்பதுதான் அடிப்படையான உண்மைமா.
வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். பணத்திற்கு அடுத்தபடியாக பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று எழுத்து உடல், உடல் ரீதியான பிணிகள் சார். இதற்கு உங்க ஸ்டைல்ல ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். நிச்சயமாமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச தன்மையாகிறது, அதாவது கன்னியா ராசியில புதன் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் நீசம் பெறுகிறார். அதே சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாரகன், அதாவது ஜீவகாரகனோடு நமக்கு நல்லா சஞ்சீவியா வாழணும், ஆரோக்கியமா வாழணும்னா அங்க சுக்கிரனுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுக்கிரன் இருக்கிறது வீட்டோட தென்கிழக்கு, தென்கிழக்கு பகுதியில் கட்டாயமா நீர் தொட்டி, அதாவது அடிநிலை நீர் தொட்டியோ கழிவறையோ இருக்கும் பொழுது அந்த வீட்டில் கண்டிப்பா நோய் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப சுக்கிரனை அங்கு பலப்படுத்த வேண்டும் என்றால் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் என்பது வந்து நீச்ச புதனும் உச்ச சுக்கிரனும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகிறார் அப்படின்னா பெருமாள் வந்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்காரு இல்லையா, அதுதான் ராகுகேது. ராகுகேது தான் ஒரு நோயை பெரிதாக்குவதும் சிறிதாக்குவதும். சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய ராகுகேது வடிவாக இருக்க ஆதிசேஷனையும் ஆரோக்கியம் தரக்கூடிய தாயாரையும் வழிபடும் பொழுது அவருடைய உடலும் மனமும் பரிபூரணம் பெற்று ஆறு ஆதாரமும் அற்புதமாக செயல்பட்டு வாழ்க்கையில சிறப்பான வளர்ச்சியை பெறலாமா. ஸ்ரீரங்கநாதரின் பாதம் வந்தனம் செய்யறீன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், இப்ப அதற்கு அடுத்தபடியாக வேற என்ன பிரச்சனை எல்லாரும் சந்திக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மன ரீதியான பிரச்சனை சார், பயங்கர ஸ்ட்ரெஸ், பயங்கர குழப்பம். இதற்கும் ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். நிச்சயமாமா, அதாவது இன்னைக்கு நம்ம வந்து மன ரீதியாக பார்ப்பதனுடைய ஒரு அடிப்படையான விஷயம் வீட்டுடைய வடமேற்கு பகுதியை பார்க்கணும். அது போல வீட்டுல நிறைய அழுக்கு துணிகள், வீட்டுடைய சுவர்கள் ஒரு வெளிச்சம் இல்லாம, வீட்டுல வந்து வெளிச்சம் குறைவா இருந்தா மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. வெளிச்சத்தை அதிகப்படுத்தினாலே மனம் தெளிவாகும், இறைவனும் தெளிவாக வீட்டில் நின்று விடுவார். அற்புதம் சார், நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிமா. நேர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைதைகளை தீர்த்து வருகிறேன். அடியேன் ஆசிரமம் சென்னை அண்ணா நகர்ல அமைந்திருக்கிறது, கோவையில் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு ஏரியால தான் ஆபீஸ் இருக்கிறது. உங்களுடைய வாஸ்து ரீதியான விஷயங்கள் நேரடி விசிட் குறைந்திருக்கிறது, அதனால வந்து நீங்க டைரக்டா உங்களுடைய பிளான் எடுத்துட்டு வந்து பாத்துக்கலாம். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.